ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்டிபிசி எக்ஸாம்ஸ் நேற்று ஆரம்பித்தது அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அதோட அனாலிசிஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ப்ளஸ் நானும் போடுறேன் பட் அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுத போவீங்க டெஸ்ட்டு நேற்று நடந்த எக்ஸாம் என்ன பேட்டர்னோ ஸோ அதுக்கான ஒரு மார்க் டெஸ்ட்டாக நான் என்னோடய சோர்ஸ் வச்சு நான் எழுதியிருக்கேன் நான் ரொம்ப நாள் கழித்து அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் டெஸ்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற என்னெல்லாம் கேட்டிருக்காங்க எப்படிலாம் இருக்குன்னு அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸும் இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் மாறும் பட் இதில் உள்ள பேட்டன் தான் இருக்கும் சொல்லப்போனால் பாசஸ் ஜொஜிலா பாஸ் அப்படி இப்படின்லாம் பாஸ் இருக்குது மவுண்டேன் நடுவில் இருக்க பாஸ் நான் சொல்கிறேன் அந்த பாசஸ் நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குது அந்த பாசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் வந்திருக்கு இது வரைக்கும் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க இந்த ரீசண்டான நேற்று நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க நான் அனாலிசிஸ்க்கு திரும்ப இன்னொரு நாளில் வீடியோ போடுறேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து பிகாஸ் கும்லேட்டிவாக நான் உங்களுக்கு அம அனாலிசிஸ் சொன்னேன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த மார்க் டெஸ்ட்டில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்களால் அட்டன் பண்ண முடியுமாங்கிறது இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நான் இதில் ஆக்சுவலாக செவன்ட்டி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அதில் செவன்ட்டியில் ஏழு தப்பு அந்த ஏழும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜிகேவாக தான் இருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் எல்லாமே பாருங்கள் இந்த ஒரு கொஸ்டினை தவிர மற்ற எல்லாமே ஜிகே ரீசனிங் ரீசனிங்கில் ஒன்று இதில் மேக்ஸில் ஒன்று இதுவும் ஈஸியான சம் தான் இது கேர்லெஸ் மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக நம்ம நம்ம பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா அது அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்போ தான் நான் இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ டேரெக்டாக அந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கேன் அதனால தான் என்னோட ஸ்கோர் இது இவ்வளோ எழுதி இவ்வளோ கரெக்ட் என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிக்ஸ்டி வந்துச்சு சிக்ஸ்டி போதுமான்னு கேட்டால் போதாது செவன்ட்டி ப்ளஸ் இருக்கணும் உங்கள் ஸ்கோர் ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நான் சொல்கிறேன் செவன்ட்டி ப்ளஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போவீங்க பட் சிக்ஸ்டிக்கு செவன்ட்டிக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது என்னால் இப்போ இந்த ஏழு நான் கரெக்டாக எழுதியிருந்தேனா கூட போதும் அப்படி இல்லைனாலும் மிச்சம் இருக்க தேர்ட்டி கொஸ்டின்ஸில் நான் அட்டென்ட் பண்ணால் கூட என்னால் வாங்கிட முடியும் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஏன் அட்டன் பண்ணலை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் அண்ட் ஜிகே ரிலேட்டட் இருக்குது நான் ஜிகே கடைசியாக எப்போ படித்தேன்னா ஒரு சிஜிஎல் டயர் ஒன் சிஹெச்எஸ்எல் டயர் ஒன்று படித்தேன் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் டைமில் வந்துச்சு அப்போ நான் படித்தேன் அதுக்கப்புறம் நான் அதை படிக்கவே இல்லை ஸோ அதனால் எனக்கு கம்மியாக அட்டைன்மெண்ட் இருக்கு இதாகாமல் இருந்திருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இது வந்துட்டு ரீசன் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரீ பண்ணி இதோட இதில் எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ ரீ அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படி இல்லை டவுட்டாக இருக்குது ஒன்று தான் தெரியும் இப்போ இது பார்த்தா எனக்கு தெரியும் லேப்டாப்புன்னு நிச்சயம் எதுக்கும் எனக்கு அவ்வளோவா கண்டுபிடிக்க தெரியல ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணிட்டேன் சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கம்ப்யூட்டர் லேப்டாப் டெலிவிஷன் நெக்லஸ் நெக்லஸ் தான் இது அந்த மாதிரி தெரியும் பட் நீங்கள் வெயிட் லேட் பண்ணாதீங்க இப்போ பண்ண முடியும்னு நினச்சிட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் இருக்குது பொதுவாக ஒன் ஹவர் டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இங்கே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குது பட் அதுக்காக நீங்கள் லேட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் முடிச்சுட்டு இதை மறுபடியும் ஒரு கரெக்டானு செக் பண்ணணும் ரீவிசிட் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் செக் பண்ணணும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ண முடியும் நான் அதனால் அதை விசிட் பண்ணுங்கன்னு சொல்ல போதில் கண்டிப்பாக விசிட் பண்ண முடியும் நீங்கள் திரும்ப செக் பண்ண முடியும் அந்தளவுக்கு டைம் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போது இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் இதில் எது ஆடு ஒன் அவுட்டுன்னு கேட்குறாங்க ஃப்ராக் தான் ஆடு ஒன் அவுட்டு ஏன்னா அது ஆம்பிபியன் மிச்சம் மூணும் மேமல் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் நம்ம ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்போம் நான் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கேன் பிஎட்னு கொடுத்துருந்தேன் பட் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஆனந்த் மோகன் ஜோஷி குல்சார் தெல்வி இவங்க இறந்துட்டாங்க இப்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஆர்பிசேரி நியூஸு பேங்க் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்டிருப்பாங்க இதுக்கு நீங்கள் தரவாதா இருந்திருப்பீங்க ஸ்டில் இது பாருங்கள் குல்சர் தெல்வி இவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க இவங்க வந்துட்டு போயம் ரைட்டிங்காக போய்ட் ஒரு உருது போயிட்டு இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் கான்ட்ரோலர் ஆடிட் ஜென்ரல் இந்தியா ஒரு இது வந்துட்டு பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின் ரிசீவ்ஸ் சேல்ரி ஈக்குவல் டு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்துக்குமே நான் நோட்ஸ்லாம் வச்சுருந்தேன் பட் சுத்தமாக ப்ரிப்பேரே பண்ணல இது நான் அப்படியே ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு மார்க் டெஸ்ட்னால் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் கேட்பாங்க மெயின் எக்ஸாம்லேயும் ஸோ அந்த ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை எடுத்தேன் அப்புறம் த ப்ரைஸ் ஆஃப் சாரி இங்கே கீழேயே ஆன்சர் இருக்குது பட் ஸ்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய இதில் படிச்சிருப்பீங்க பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன் இப்போ இங்கே கேட்குறது ப்ரைஸ் ஆஃப் சுகர் ரைஸ் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா ஒன் பை ஃபோருன்னு வரும் இந்த ஒன் பை ஃபோருங்கிறது டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஃபேமிலி வில் ஹாவ் டு டிக்ரீஸ் இட்ஸ் கம்பெ கன்செப்ஷன் கேட்டிருக்காங்க டிக்ரீஸ்னால் என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷனில் டிக்ரீஸ் எப்போ ஆகும்னா டினாமினேட்டர் வந்துட்டு அதிகப்படுத்தினா ஸோ மேலே ஒன் கீழே ஃபோர் இருக்குன்னா கீழே வந்துட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர்னு போட்டுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபைவ் இஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் சரியா இப்படி தான் போடுவீங்க இந்த கொஸ்டின் எப்போவுமே இப்படி தான் போடுவாங்க எல்லா கொஸ்டினுக்குமே ஸோ தப்பே வராது இப்படி தான் இருக்கும் சப்போஸ் இங்கே ப்ரைஸ் ஆஃப் சுகர் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஹவு மச் பர்சன்டேஜ் சேம் கொஸ்டின் இங்கே டிக்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன் பை ஃபைவ் இதே டிக்ரீஸ் பண்ணணும்னா இதுலேருந்து ஒன் இங்கே கூட சேர்த்துனா ஒன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் வரும் ஸோ ஒன் பை சிக்ஸோட பர்சன்டேஜ் அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் ஒன் பை சிக்ஸோட பர்சன்டேஜ்னா ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் விச் இஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஐ திங்க் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு சரியா பர்சன்டேஜெலாம் நியாயம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஈஸி நான் எயிட்டீன் செகண்டில் ஆன்சர் பண்ணேன்னு பாருங்கள் இதுவே டென் செகண்டில் உங்களால் முடியும் ஆ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம போயிடலாம் இதை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் இதெல்லாம் சும்மா நீங்கள் படிச்சிங்கனாலே போட்றாங்க க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ் இந்த லாஸ்ட் அக்கேட் ஆவரேஜ் வெஹிக்கிள் ஆன் ரோட் ஹேவ் இன்க்ரீஸ் இந்த லாஸ்ட் அக்கேட் இந்த ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்கான்னு பாருங்கள் இது ரெண்டும் ட்ரூவான்னு ஃபஸ்ட்டு பாருங்க இது ரெண்டுமே காமன் ஃபேக்ட் தான் ரெண்டும் ட்ரூவா இது ரெண்டுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வாட் இஸ் த லீஸ் காமன் மல்டிபிள் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் இப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக இப்படி தான் போடுவாங்க ஒரு ஃப்ராக்ஷனுக்கு இப்படி போடணும் எல்சிஎம் ஆஃப் நியூமினேட்டர் பை ஆஃப் டினாமினேட்டர் எல்சிஎம் கேட்டிருந்தால் அதே ஹெச்எஃப் ஆஃப் நியூ நியூமினேட்டர் டிவைட் பை எல்சிஎம் எல்சிஎம்எஃப் டினாமினேட்டர்ன்னு இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு இதோட மல்டிபிள் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபைவ் வந்துட்டு இதோட மல்டிபிள் ஓகேவா வேறு எதுவும் எல்லாமே டிவைடட் பை ஃபைவ் இங்கே இருக்கனால கண்டிப்பாக இங்கே டிவைடட் பை ஃபைவ் இருக்கணும் ஃப்ராக்ஷனில் அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் மல்டிபிள் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பை ஃபைவ் இருக்குது எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ இந்த சிக்ஸ் பை ஃபைவோட இன்டூ த்ரீ போட்டி ஃபோர் ஃபோர் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபைவ் வந்துடும் அதே எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபிஃப்டீன் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபைவ் வந்துடும் சரியா இப்போ இது ரெண்டுத்துக்கும் மல்டிபிள் காமன் மல்டிப்புள் இது ஒன்று தான் இங்கே டிவைடட் பை த்ரீ கண்டிப்பாக வராது டூங்கிறது கண்டிப்பாக வராது ஏன்னா இதோட மல்டிப்புங்கிற போது இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சிக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா ஃபைவோட அது மேலே இருக்க இது கேன்சல் ஆகி இது ஆகணும் அப்போனா வெறும் இன்ட்டு ஃபைவ் இங்கே போட்டிங்கன்னா சிக்ஸ் வரும் பட் இங்கேயா சிக்ஸ் வரக்கு வாய்ப்பு கிடையாது அதிகம் கிடையாது ஸோ அதனால் இது நம்ம போடல சிக்ஸும் கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் பை ஃபைவ் தான் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது போலாம் அடுத்து இதோ இதுக்கு முன்னாடி பார்த்ததா ட்யூபர் ட்யூபர் டியூபர்க்ளோசிஸ் வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா காசஸ் டிசீஸ் டியூபர்க்ளோசிஸுங்கிறது வைரல் கிடையாது டியூபர் க்ளோசிஸ் காஸ்ட் பை பேக்டீரியா ஸோ அதனால் அது தப்பு இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி அப்புறம் ஆப்டிமிஸ்டிக்னா பெசிமிஸ்டிக்குன்னு அர்த்தம் சி சாரி ஆப்போசிட் ஆப்டிமிஸ்ட்னால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது பெசிமிஸ்ட்னால் கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க எவிடென்ஸ் மேனிஃபெஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்லூஷன் டாட்ஜ் அவாய்டு இது எல்லாமே மீனிங் மாதிரி தான் கேட்டுத்தட்ட ஸோ டயாமீட்டர் ஆஃப் அ வீலா இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் மாதிரி நிறைய டைம் கேட்பாங்க ஹவு மெனி ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் வந்துட்டு ஒன் ரெவல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு செக்கம் ஃபரன்ஸ் ஆஃப் அ வீல் சரியா அதாவது வீல் இப்படி இருக்குமா இதுதான் தான் பார்த்துனா இங்கே ஆரம்பிக்கிது இந்த வீல் எங்கே முடியுதோ நான் கிளியராக போடுறேன் இப்படி இருக்குது வீல் இங்கே இருக்குது இதுதான் ஒரு பாயிண்ட்டு சரியா இந்த பாயிண்ட்டு ஏன்னு வச்சுக்கலாம் இது இங்கே கவர் ஆகி மறுபடியும் இங்கே வர இடத்துல தான் உங்களுக்கு அது மறுபடியும் சேம் பொசிஷனுக்கு வந்தால் ஒரு ரெவல்யூஷன் கரெக்டாக ஒரு வீல் அது இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இது ஏ அப்போ இது கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது அவுட்டர் ஏரியா இந்த லைன் அப்படியே இப்படி கவாய் கேவாய் இங்கே போய் நின்று இருக்கும் ஸோ இந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஒரு ரெவல்யூஷன் ஸோ இங்கே டூ பை பைஆருங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் டயமீட்டர் ஆஃப் த வீல் டுவெண்ட்டி ஒன் அப்போ ரேடியஸ் என்னென்னா டுவெண்ட்டி ஒன் பை டூ டூ பை பைஆர் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ட்வெண்ட்டி ஒன் பை டூ நான் இங்கே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி எழுதுறேன் இல்லை நீங்கள் என்ன டேரக்டாக அங்கே போட்டுக்கலாம் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்னு வருது இப்போ சிக்ஸ்டி சிக்ஸு தான் உங்களுக்கான ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷனுக்கு அதாவது பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதை இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இது பண்ண சொல்லித்தரேன் சிக்ஸ்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இது சென்டிமீட்டரில் இருக்குது சரியா ஒரு ரெவல்யூஷன் அப்போது இந்த ஸ்பீட்லேயே இந்த டைமுக்கு போச்சுன்னா எவ்வளோ ரெவல்யூஷன் அதாவது எவ்வளோ சென்டிமீட்டர் போகும் எவ்வளோ ரெவல்யூஷன் கேட்குறாங்க அப்போ முதல்ல இதை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது ஜீரோ 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 போட்டுக்கலாம் சரியா டிவைடட் பை ஹார்ஸ செகண்ட்ஸாக மாற்றணும்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ தேர்ட்டி சிக்ஸ் இது என்னென்னா ஸ்பீட் வெசஸ் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஓகேவா அப்போது இதிலேருந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் சிக்ஸ் சிக்ஸ்டி சாரி சிக்ஸ் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இல்லை சிக்ஸ் சிக்ஸ்டி மீட்டர் இருக்குங்க சரியா எவ்வளோ ரெவல்யூஷன் கேட்குறாங்க சிக்ஸ் சிக்ஸ்டி மீட்டர்னு ஒரு ஒன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டரா அப்போது இன்னும் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தம் மூணு ஜீரோ இது ஆட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் இப்போ இங்கே எவ்வளோ இது இது எக்ஸுன்னு வச்சுட்டிங்கன்னா பாக்ஸ் மத்தட்னா இதுதான் இப்படி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் ரெவல்யூஷன்ஸ் சரியா ஆன்சர் வந்துட்டு தௌசண்ட் ரெவல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வுசண்ட் ரெவலூஷன் தான் கரெக்ட்டான ஆன்சரு அடுத்த கொஸ்டின் போகலாம் ஹூமம் த ஃபாலோயிங் லெட் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரம்மோ சமாஜ் இது எல்லாமே இந்த சமாஜ் பற்றின கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக வந்து இது நான் அட்டென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்த் அன்னிக்கு தான் நினைக்கிறேன் பட் நான் அனாலிசிஸ் பார்க்காம அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் போய் அனாலிசிஸ் பார்த்தேன் இதே மாதிரி பிரார்த்தனை சமாஜ் யாருது அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு இந்த சமாஜ்லேருந்து அப்போ கேட்குறாங்க இந்த இது வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி கேசப் சந்திரசேன் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன இது இருக்குது பிரம்ம சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை ராஜா மோகன் ராய் அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜ் அவர் வேறு ஒரு இதாக மாற்றிட்டார் பேர் மாற்றிட்டார் அதுக்கப்புறம் கேஷப் சந்திரசேன் அதை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நான் ஹிஸ்டரியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இது உங்களுக்கு ஓகேவா ஏன்னா நான் இப்போ எழுதுறது எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எழுதுறது அதனால தான் என்னால் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியல அது எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணிப்பேன் பிகாஸ் இப்படி எழுதி உங்களை சொல்லித்தரது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் மட்டுந்தான் எனக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு எழுதுறீங்களோ எழுதுலையோ இது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் மிச்சமாகந்த ஃபாலோய் யூஸ்னால் ஏபயோட்டிக் அப்படின்னா வாட்டர் கொடுத்தோம் வாட்டர் தான் ஏ அது எல்லாருக்கும் தெரியும் இது கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இந்த ஃபேக்ட்ஸும் படிச்சுக்கோங்க யூஸ் ஆகும் அப்புறம் இதுக்கு நார்மலாக ஒரு ரீசனிங் கொஸ்டின் எங்கெல்லாம் ரீசனிங் கேட்குறாங்களோ எப்போவுமே அது நார் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு தெரியும் சரி ஏஆள் ஆரம்பித்து எம் வரைக்கும் போட்டு கீழே என் போட்டு இங்கேயும் செட் சரியா இங்கே இப்படி போகணும் இங்கே இப்படி வரணும் இதுக்கு மேலே நம்பரிங் போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே நான் எல்லா லெட்டர் எழுதணும் நான் இங்கே இதில் உங்களுக்கு கம்மியாக காமிக்கிறேன் இப்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க நல்லா ஈஸியாக இது பண்ண முடியும் இப்போது இது இந்த கொஸ்டின் ஈஸி இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கு நீங்கள் இதை பற்றி தான் நீங்கள் பண்ணணும் ஒரு சில டைம் ஏன் இப்படி போட சொல்கிறேன்னா இப்போ இங்கே ஏ பி வச்சுக்கோங்க இங்கே ஒய் இருக்குது ஒரு சிலதில் பிஒய் ஏஇசெட் எம்என் அப்படின்னா ஐக்கு அப்புறம் கீழே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போது ஐ ஐ பக்கத்தில் என்ன லெட்டர் வரணும் அந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு ஏ ஏஇசெட்லாம் எப்படி லிங்க் ஆகிருக்குன்னே தெரியாது டைரக்டாக ஏ டு செட் எழுதுனீங்கன்னா சரியா ஒரு சில ஒரு சிலவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்பரிங் மேலே போட்டுக்கோங்க அடுத்து போகலாம் நம்ம ஃபோர்டீன் ஸோ இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கீங்க ஃபோர்டீன்த்து நான் பார்த்துட்டேன் பட் எக்ஸாமில் அப்படி உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல ஓவல் ஷேப்லாம் இருக்காது ஸோ இங்கே பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க இது என்ன காலேஜ் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இது ரேஷியோ சம்மு ரேஷியோசம்மில் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ் டீச்சர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இது எப்படின்னா ஃபைவ் இஸ் டு த்ரீ வந்துட்டு நமக்கு பாய்ஸை ஏன்னு வச்சுக்கலாம் கேர்ள்ஸை பீனு வச்சுக்கலாம் டீச்சர்ஸை சீனு வச்சுக்கலாம் ஸோ ஏ ப்ளஸ் பி தான் ஸ்டூடெண்ட்ஸு ஓகேவா ஏ பி சரியா சி இங்கே இருக்குது இப்போ ஃபைவ் இஸ்டு த்ரீ இருக்காங்க இங்கே செவன் இஸ்ட்டு ஒன்னுன்னு இருக்காங்க இப்போ இதை மூணுத்தையும் சேர்த்து ஒரே இக்குயேஷனாக மாற்றணும் சாரி ஒரே ரேஷியோவாக அப்படி மாற்றும் போது இதை செவனாலையும் இதை த்ரீ ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மாறிவிடும் தட் இஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் டூ டுவெண்ட்டி ஒன் இஸ் டூ த்ரீ இப்படி இருக்கும் இது ஏ இது பி இது சி ஏ ப்ளஸ் பி தான் ஸ்டூடண்ட் கரெக்டாக அப்போ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் சி வந்துட்டு ஸ்டூ த்ரீயே ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் டிவிடட் பை த்ரீ சப்போஸ் நீங்கள் அப்படியே இங்கே இருக்குன்னு நீங்கள் எழுதிடாதீங்க செக் பண்ணுங்கள் த்ரீயால் இந்த ஆன்சர் போகுமா அப்படின்ட்டு ஏன்னா இயற்கை பாருங்கள் ஃபிஃப்டி செவன் இஸ் டூ த்ரீ இருக்குது இப்போ இது த்ரீயால் போகும் அப்போது த்ரீயால் போச்சுன்னா என்ன வரும்னா நைன்டீன் இஸ் டூ ஒன்னுன்னு வரணும் இதுவும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் இதை தான் டிக் பண்ணணும் இதை டிக் பண்ணக்கூடாது சரியா ஏன்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர் அது ரேஷியோ கிடையாது இதுதான் ரேஷியோ அந்த மாதிரி நீங்கள் எழுதணும் ஓகேவா அப்படி கொடுத்தாங்கன்னா நான் சொல்கிறேன் கொஸ்டின் தப்புன்னு நினச்சிக்காதீங்க அப்படிலாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் மார்க் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின் தப்புன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல நான் நெக்ஸ்ட்டு போயிடுறேன் பிகாஸ் ரீசனிங்கில் இந்த மாதிரி இந்த சிம்பிளுக்கு பதில் இதை மாற்றி நீங்கள் எழுதணும் சிம்பிளுக்கு பதில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அண்ட் ஆங்குல் ஈக்குவல்ஸ் ஃபைவ் செவன்த் ஆஃப் இட் சப்ளிமெண்ட் ஃபைன் இந்த ஆங்கிள் அண்ட் இட் சப்ளிமெண்ட் அப்படின்றாங்க சரியா ஆங்கிள் என்ன சப்ளிமெண்ட் என்னென்னு கேட்குறாங்க சப்ளிமெண்ட்டுன்றது இது ஆங்கிளுன்றது இது ஆங்கிளுங்கிறது ஃபைவ் செவன்த் இதோட இதோட ஃபைவ் பை செவன் தான் இது அந்த மாதிரி எதால் ஃபைவ் பை செவன் வருதோ அதை நீங்கள் போட்டுடலாம் அடுத்து இதுவும் நீங்கள் போட்டுருவீங்க அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆ இந்த சம் இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது இதை இங்கே கொடுத்துருக்காங்க ஷார்ட் ட்ரிக்குன்னு சொல்லி அது போக நீங்கள் மெயின் ட்ரிக் நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிஐ எஸ்ஐ கண்டுபிடிப்பீங்க சிஐ கண்டுபிடிப்பீங்க அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பிஏ காமனாக எடுத்து அப்படிலாம் ஃபார்முலா பேஸ்ட் போடுவீங்க பட் இங்கே அப்படிலாம் நீங்கள் போட வேண்டாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சரியா பிங்கிறது பிரின்ஸிபல் ஆருங்கிறது ரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரியா இயர்ஸ் இப்போது டூ இயர்ஸுக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு பர்சன்டேஜ் ஆறுனே இருக்கட்டும் என் மட்டும் டூ இயர்ஸுன்னு இருக்கட்டும் சரியா அது எப்படி போடுவீங்கன்னா ஃபஸ்ட்டு பீனு இருக்கிறது இப்படி இருக்கும் சரியா ரெண்டு வருஷத்துக்கு ஆரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் வரும் பிஆர் பை ஹண்ட்ரடு இங்கே பிஆர் பை ஹண்ட்ரடுன்னு இருக்கும் இது சிஐக்கு இந்த ஃபார்ம்லாம் சிஐ டோட்டல் ஃபார்ம்லாம் சிஐக்கு இது ஃபஸ்ட்டு ரோல் இருக்கிறது எஸ்ஐ டோட்டலாக சேர்த்திங்கன்னா கீழே இருக்க டோட்டலாக சேர்த்திங்கன்னா அது வந்துட்டு சிஐ சரியா இப்போ இங்கே இன்னொரு ஆர் போட்டிங்கன்னா பி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஏதாவது ஆர் பர்சன்டேஜ் இது புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு அதாவது ஆர் பர்சன்டேஜுங்கிறது ஆர் பை ஹண்ட்ரடு பி இன்டூ ஆர் பர்சன்டேஜ் போட்டு இங்கே பிஆர் பை ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அதே மாதிரி பிஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ்னா பிஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இது வருதா இப்போ இது டோட்டலாக சேர்த்திங்கன்னா சிஐ இந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ரோ விட்டு அடுத்து இருக்கிறது இது தான் எஸ்ஐ மைனஸ் சிஐன்னு சொல்லலாம் இல்லை சிஐ மைனஸ் எஸ்ஐன்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் சரியா இந்த பட்டம் தான் இப்போ இங்கே பிரின்சிபல் நமக்கு இந்த கொஸ்டின் படி ப்ரின்ஸிபல் நமக்கு தெரியாது ஆறு தெரியும் என்னு டூ இயர்ஸுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது த்ரீ இயர்ஸ்னால் நான் அதுக்கு இன்னும் இதில்லாம் சொல்கிறேன் வந்துச்சுன்னா இப்போது பட் மேக்ஸிமம் டூ இயர்ஸ் தான் கேட்பாங்க ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் டூ இயர்ஸ் இருக்குன்னா நம்ம அப்படியே போடலாம் பி இன் டூ ஆர் வந்துட்டு எயிட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க எயிட் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டின் இருக்காங்க இதை நீங்கள் போட்டிங்கன்னா பி இன் டூ சிக்ஸ்டி ஃபோர் பை ஒன் ஜீரோ 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 இங்கே ஃபார்ட்டி இருக்கும் இது எயிட்டில் எயிட் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் இது ஃபோர் இன்ட்டு டூவா இதில் ஃபோரில் இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் 100 ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க இன்னொன்று ஃபிஃப்டி வரும் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் இங்கே வந்துட்டு டூ இருக்கும் சரியா நான் புரியுதில் உங்களுக்கு இங்கே நான் என்ன சொல்கிறேன்ட்டு அதாவது ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடுன்னு போட்டேன் ஃபோர் இன்ட்டு டூன்னு போட்டிருக்கேன் இந்த ஃபோரால் இதை டுவெண்ட்டி ஃபைவ்னு மாற்றிட்டேன் இந்த டூவால் இதை ஃபிஃப்டின்னு மாற்றிட்டேன்

டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது பண்ணுறேன் எனக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த மெத்தட் ஓகேவான்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் இது ஹைட் டிஸ்டன்ஸ் அந்த செம்மு ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸும் கேட்பாங்க ஒரு செம் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு செம்மு அப்படி இல்லைன்னா வரவே வராது அந்த அளவுக்கு தான் இருக்கும் டயர் ஒன்றில் சாரி ரயில்வேயில் ஃபஸ்ட் டவுனில் இதுவும் ஈஸி தான் இது அவங்க கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்குது இந்த டவர் இங்கே இந்த இந்த ஹைட் இருக்குன்னா இந்த டவருக்கு மேலே இருக்கிறது ஒரு ஃப்ளாக் சரியா இது வரைக்கும் டவர் நம்ம இப்படி வச்சுக்கலாம் புரிஞ்சுது அவங்களுக்கு இது வந்துட்டு ஃப்ளாகு இந்த ஃப்ளாகோட ஹைட்டு ஹெச்ன்னு கொடுத்துட்டாங்க டவரோட ஹைட் நமக்கு கொடுக்கல இந்த டவர் ஒரு கிரவுண்டில் இருக்குது இந்த க்ரௌண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாகோட பாட்டம் ஃப்ளாகோட டாப்பு இந்த ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் இருக்குது ஆல்ஃபா இது பீட்டான்னு இருக்காங்க சரியா இப்போ இதை வச்சு ஒரு ஃபார்முலா நீங்கள் கொண்டு வரணும் ஹைட் ஆஃப் த டவருக்கு ஃபஸ்ட்டு ஆங்கிள் இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம் இந்த ஆங்கிள் ஆல்ஃபாங்கும் போது இதை நம்ம எக்ஸுன்னு வச்சுப்போம் இதை ஜீனு வச்சுக்கலாம் ஜி ஃபார் கிரவுண்டு சரியா இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் எப்போவுமே எதை கண்டுபிடிக்கிறீங்களோ அதை எக்ஸுன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸுன்னு இருக்கும் போது டேன் போட்டிங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் வரும் ஸோ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஜி இப்போ ஜி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை டேன் அல்ஃபா சரியா இப்படியே இருக்கட்டும் இங்கே எதுவுமே காட்டில் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் இப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்புறமே பண்ணிக்கோங்க இப்போ ஜிக்கான வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போ டேன் பீட்டா எடுக்கலாம் டேன் பீட்டாங்கிறது இது டோட்டல் ஸோ டேன் பீட்டான்னு போனீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் சரியா டோட்டல் ஹை டோட்டல் இது டிவைடட் பை ஜி ஓகேவா புரிஞ்சுதா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேன் பீ ஜிக்கு சப்ஸ்க்ரிப்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ் பை டேன் அல்ஃபான்னு இருக்கும் சரியா இப்போ இந்த டேன் அல்ஃபாவை மேலே கொண்டு போயிடுங்க இப்படி தான் நீங்கள் போடுவீங்க நார்மலாகவும் சரியா இது நார்மல் பேசிக் மேக்ஸு டிவைடட் பை இப்படி இருக்கும் போது இது மேலே போயிடும் ஸோ இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடும் விச் இஸ் டேன் பீட்டாக்கு ஸோ டேன் பீட்டா எக்ஸு சீக்வல் டு டேன் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் டென் ஆல்ஃபா ஹெச்சின்னு இருக்குது ஓகேவா டென் பீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் டென் ஆல்ஃபா ஹெச் அதாவது டென் ஆல்ஃபாவை இங்கே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் இப்போது எக்ஸ் இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா எக்ஸ் இன்டு டென் பீட்டா மைனஸ் டென் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டென் ஆல்ஃபா ஹெச்சின்னு இருக்கும் சரியா அப்போது எக்ஸ் என்னது tan ஆல்ஃபா h divided by tan வீட்டா minus tan ஆல்ஃபா இங்கே ஃபஸ்ட்டு இதுலையே இருக்கிறது தான் டேன் ஆல்ஃபா ஹெச் டிவைடட் பை டேன் வீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபா நீங்கள் இது கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இப்போது tan alpha h ஏன்னா எதுலேயுமே நியூமிரேட்டரில் tan alpha h கிடையாது ஸோ அதனால் அது ஆன்சர் இது நார்மலாக ஒரு கரண்ட் அஃபேர் சாரி ஜிகே தான் இந்தியா பூட்டன் ஃபவுண்டேஷன் எப்பான்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் தான் இந்தியா பூட்டானும் லிங்க் பண்ணிக்கிட்டாங்க ஐ மீன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் வச்சுக்கிட்டாங்க ஸோ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி ஒன் டூ லிஸ்ட்டு ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எஸ்ஐ யூனிட்டு அப்புறம் இது ஃபிசிக்ஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபிசிக்ஸுன்னு ஆனால் இது தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள் தெரியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க நைட்டி மார்க் இருக்குது நீங்கள் இது பண்ணிக்காதீங்க நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் பாஸ்கலுக்கு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் டூ இதெல்லாம் மனப்பாடு பண்ணிக்கோங்க சரியாக நீங்கள் கொடுத்துருக்கோங்க அப்புறம் வாட் இஸ் அ லீஸ்ட் நம்பர் இது நீங்கள் எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஷார்ட்கட் என்னன்னு சொல்கிறேன் வென் டிவைடட் பை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் கிவ்ஸ் தரிமெண்ட் த்ரீ பட் இஸ் டிவிசபிள் பை நைனுன்றாங்க அதாவது இது எல்லாத்தையும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து இது இதுக்குன்னு எல்சிஎம்க்குன்னு ஒரு ஃபார்ம்லாக இருக்குது நான் எல்சிஎம் இதில் சொல்கிறேன் அப்படி நீங்கள் போடலாம் சரியா ப்ளஸ் த்ரீ அப்படி அந்த மாதிரி வரும் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கிடைக்கிற வேல்யூ தான் டிவிசபிள் பை நைனாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரியா அதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பே இருக்குது நான் சொல்கிறேன் பட் இங்கே சிம்பிளாக டிவிசிபிள் பை நைனுனால் டியூசிபிலிட்டி ரூலுன்னு இருக்குது என்னென்னா இப்போ ஃபோர் டிஜிட் நம்பர் இல்லை ஃபைவ் டிஜிட் நம்பர் என்னவாக இருந்தாலும் டியூசிபிள் பை நைன்னு இருக்கும் போது நீங்கள் இருக்கிற எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி கடைசியாக வர நம்பர் டிவைடட் பை நைனாக இருந்துச்சுன்னா போதும் இப்போது இது ஆட் பண்ணுங்களேன் நைன் ப்ளஸ் ஃபைவ்னு இருக்குது விச் இஸ் ஃபோர்டீன் கடை கிடையாது கண்டிப்பாக கிடையாது நைனால் டிவைடட் கிடையாது இங்கே டென் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ்டீன் கண்டிப்பாக கிடையாது இங்கே டென் ப்ளஸ் டென் 20 கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் எயிட் எயிட்டீன் இருக்குது 18 இஸ் டிவிசபிள் பை நைன் ஸோ இதுதான் ஆன்சர் நீங்கள் இப்படியே போட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மெனக்கெட்டு உட்காந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சில தான் அதிகமாக இருக்கும் இப்போ இதுக்கும் உங்களுக்கு தெரியும் இது எப்படி போடுறோம் ஃபோர் ஸ்கொயர் இந்த டெசிமல் மட்டும் கரெக்டாக இது பண்ணி போட்டுக்கோங்க நான் சொன்னல பாசஸ் கேட்பாங்கன்ட்டு இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் போம்டி லா பாஸ் அர்ச் அருணாச்சல் பிரதேசில் இருக்குது இந்த ஹைட்டு இதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க எதுக்கும் கொஞ்சம் உங்கள் கண்ணால் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு போய் ஆப்ஷனில் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா இப்போ நேற்று கொஸ்டின் கேட்டதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஒரு ஊரை கொடுத்து அது கேட்டிருந்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒன்று கொடுத்து கேட்டிருக்காங்க இப்போ அந்த இதில் நமக்கு ஊர் பற்றி எந்த ஊருன்னு பர்டிகுலாக தெரில தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும்னா நம்மளால் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வைஸ் ரெண்டு ஆப்ஷனை கேன்சல் அவுட் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸு மிச்சம் இருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படி இருக்கப்போ நீங்கள் என்னைக்காவது ஏதாவது இந்த மாதிரி நியூஸ் பார்க்குமோ இப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே அப்போ இதோட தான் இந்த லிங்க் ஆகிருக்கு அப்படின்றது ஸோ அதுக்காக இந்த மாதிரிலாம் சும்மாவது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போய்க்கோங்க அப்புறம் இதுவும் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லான்ச்சர் யூனிட் க்ளௌட் பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் டேட்டா லேக் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் செவிங்கிறது பேங்குக்கு அது கண்டிப்பாக கிடையாது என்டிபிசி அதுவும் ஒரு பவர் பிளான்ட் தான் அதுவும் கிடையாது அப்புறம் யூசிஐயிலும் கிட்டத்தட்ட அது தான் ஸோ என்னச்சுன்றாங்க பட் தெரியலன்னு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம் இது ஆவரேஜ் சம்மை இந்த ஆவரேஜ் சம் உங்களுக்கு தெரியும் எப்படி போடன்ட்டு மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி போடுவீங்க இப்படி தான் போட்டாகணும் இது இதெல்லாம் கேல்குலேஷனுக்கு தான் அதிக டைம் எடுக்கும் ஃபிஃப்டி ஒன் கேஜி இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி இருக்குன்னா இது நான் சரி ஓகே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நார்மலாக ஆக்சுவலாக என்டிபிசி எக்ஸாம் எழுதுறீங்க அதனால் நான் சொன்னேன் ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட் முப்பத்தி நாலு கேர்ள்ஸ் இருக்காங்க பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் பாய்ஸு ட்வெண்ட்டி ஒன் இருக்காங்க சரியா இப்போது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தோஸ் கேர்ள்ஸ் இஸ் ஃபிஃப்டி ஒன் கேஜி அதாவது இந்த கேர்ள்ஸோட ஆவரேஜ் வெயிட் ஃபிஃப்டி ஒன் கேஜி நார்மலாக ஆவரேஜ்னா என்னங்க சம் ஆஃப் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸு டிவைடட் பை டோட்டல் கேர்ள்ஸ் டோட்டல் கேர்ள்ஸ் இங்கே தேர்ட்டி ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஒன்னுன்றாங்க அப்போ சம் ஆஃப் வெயிட் என்ன தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஓகேவா இது என்னன்னு பார்த்துக்கோங்க இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஃபுல் கிளாஸு ஸோ சம் ஆஃப் வெயிட் ஆஃப்

புரிதா 21 ஒன் எக்ஸன் போட்டிருக்காங்களா இது இங்கே மைனஸ் பண்ணுங்கள் டிவைட் பை டுவெண்ட்டி ஒன் போடுங்க அதுதான் அவரேஜ் வெயிட் டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் ரொம்ப இன்டைரக்டாக இருக்காது இந்த சம்ஸும் ஈஸி தான் இது நான் காமிக்கிறேன் 60% பர்சன்டேஜ் இன்கம் நம்ம டோட்டலாக ஹண்ட்ரடுன்னு வச்சுக்கலாம் சரியா 100 ஹண்ட்ரட் வந்துட்டு இன்கம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் ஃபார்ட்டி ஓகேவா இப்படி இருக்குது ஆமாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எக்ஸ்பென்டிஷன்ட்டான் அப்போ மிச்சம் நூறில் அறுபது போயிடுச்சுன்னா மிச்சம் நாற்பது தான் சேவிங்ஸ் ஓகேவா இப்போது இஃப் இஸ் இன்கம் இன்க்ரீஸஸ் பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போது நூற்றி இருபது ரூபா இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்ட்டு நூற்றி இருபது ரூபா ஆகிடுச்சு ஸ்பெண்டிங் டிக்ரீசஸ் பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த இதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குறைக்கணும் டென் பர்சன்டேஜ் சிக்ஸு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்னா ட்வெல் டுவெல் குறைச்சிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஆகுது மிச்சு இங்கே இருக்கிறது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா செவன்ட்டி டூ வரும் ஓகேவா இப்போ இங்கே இதையும் நீங்கள் எழுதிட்டீங்க செகண்ட் செட்டு இது செகண்ட் செட் எப்படி சரி செகண்ட் செட் இது ஃபஸ்ட் செட்டாக இருக்குது இப்போது இவங்க கேட்டுருக்கிறது வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்கிரிமெண்ட் இன் இஸ் சேவிங்ஸ் நாற்பதுலேருந்து எழுபத்ரெண்டு ஆயிருக்கு இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னன்னு கேட்குறேன் நாற்பதுலேருந்து ரெண்டு என்னென்னா தேர்ட்டி டூ டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஃபார்ட்டி எதோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ அதோட தான் எழுதணும் டிவைட் பை ஃபார்ட்டி இன் டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா இது எயிட்டில் ஃபைவ் டைம்ஸ் இது எயிட்டில் ஃபோர் டைம்ஸ் ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட்ங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் சரியா ஃப்ராக்ஷன் படித்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்களுக்கு சொல்லித்தரனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது பட் இதெல்லாம் அவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்லோகன்ஸ் வாஸ் கிவன் பை மாடரேட் லீடர் ஏ சத்யம விஜய் சுல்தான் முகமது கோரி ஹூ டிஃபிட்டட் த்ரீ இன் நைன் லெவன் நைன்டி டூ வாஸ் அ ரூலர் ஃப்ரம் ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த பேட்டில் ஆஃப் டரைன் முக்கியம் இதை பற்றி ஒரு பெரிய வரலாறே இருக்குது நான் இது அந்த ஹிஸ்டரி பி இதில் வரும்போது நான் சொல்கிறேன் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இதுவும் வந்துட்டு நான் ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியாது என்னால் ஓ ரெண்டு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது இந்த மகாபலிபுரம் ஸ்டோன் கல்ச்சரும் ஸ்டோன் ஸ்கப் ஸ்கல்ச்சரும் பங்கனப்பள்ளி மேங்கோவும் எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியாது பங்களா ரசுகளை வந்துட்டு டேக் வாங்கிச்சேன்னு தெரியல பட் இது ரெண்டும் இருக்கும்போது கண்டிப்பாக இது ஆல் இதுவும் இருக்கும் ஆள் இல்லைன்னா ஆல் ஆப்ஷன்ஸு கரெக்டாக ஸோ அதனால் இது எடுத்துட்டேன் அப்புறம் இது எல்லாமே ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஜே சுமதி வி சுஜாதா டி கிரண் இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணது ஹைகோர்ட்டில் பிரதேஷ் இது பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராட்டிஜிகே இதெல்லாம் இது பேர்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக்கே ஸ்டேட் அனிமல் ஸ்டேட் பேர்டு நேஷனல் பார்க்கு நேஷனல் பார்க்கும் டேம்ஸும் முக்கியம் எப்படி பாசஸோ அந்த மாதிரி இது ஐடென்டிஃபை தான் ஆட் ஒன் ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் பிலோ ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்போசிஷன் கேட்குறாங்க த பிளானட் இஸ் மெயின்லி மேட் ஆஃப் ராக்ஸ் வீனஸ்ன்றது ஆ ஓகே இது எல்லாமே ராக்ல மேடானது நெப்டியூன் இஸ் அ கேஸ் செயின் ஸோ நெப்டியூன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம் இது தெரிலனா ஆன்சர் பண்ணாதீங்க பாருங்க டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு எனக்கு நான் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் போயிருக்கேன் பட் அதுவே டைம் வேஸ்ட் தான் ஏன்னா உட்காந்து நான் யோசிச்சு இந்த மாதிரி டூ செகண்ட்ஸில் போயிடணும் விச் சிட்டி இஸ் கால் த பிச்பர்க் ஆஃப் இந்தியா தெரியாது எனக்கு ஜம்ஷத்பூர் சிட் ஸ்டீல் சிட்டி ஆஃப் இண்டியா பிச்பர்க் ஆஃப் இந்தியா இப்படி தான் கொடுப்போம் கூப்பிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தி சிட்டி இஸ் ஆல்சோ நோட்ஸ் டாட்டா நகர் ஜம்ஷெட்பூருங்கிறது டாட்டா நகர்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா ஏபிசிடி வந்துட்டு ஆப்போசிட் அப்போசிட் எழுத சொல்லி அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இதுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா இப்போ இது இப்போ இருங்க எழுதிக்கிறேன் கீழே கொடுத்துட்டான் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹாக்கி ஹெச்பிஇஎன்ஐடின்னு இருக்குது இப்படி தான் நீங்கள் போடணும் இதே மாதிரி இது ஹெச்சு இது ஓபின்னு இருக்குது சிஇன்னு இருக்குது தான் கம்பேர் பண்ணுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜீரோவில் இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்னில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டு இதுக்கு போட்டுக்க வேண்டி தான் இதுக்கு நீங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிங்கனாலே எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் இதுலேயும் லாஸ்ட் லெட்டர் சேமாக இல்லை ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படி ஆப்ஷன்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ண பாருங்கள் அடுத்து வாட் இஸ் வேலன்சி ஆஃப் கார்பன் ஃபோர் இது கெமிஸ்ட்ரி இது அல்ஜிப்ரா அல்ஜிப்ரில் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சது தான் அவங்களுக்கு போட்டுடலாம் இது காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சயின்ஸ் கொயர் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் டூ தீட்டா சரியா காஸ் டூ தீட்டா 1 ஈக்குவல் டூ ஒன் பை டூ டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டூ இது ஒன் பை டூங்கிறது காஸ் சிக்ஸ்டி சரியா ஸோ டூ தீட்டாங்கிறது சிக்ஸ்டினா தீட்டா ஈக்குவல் தேர்ட்டி டிகிரி அந்த தேர்ட்டி டிகிரியே நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடும் ஓகேவா பட் இதுதான் ஃபார்முலா காஸ் டூ த்ரீட்டாக ஜீக்கிட்டு காசு கொயர் தீட்டா மைனஸ் சயின்ஸ் கொயர் தீட்டா அதனால நான் சொல்கிறேன் ஃபார்முலஸ் நீங்கள் படிச்சுருக்கணும் அப்படி படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க ஃபார்ம்லஸ் அது அல்ஜிப்ரா ஃபார்முலஸாவது படிச்சுட்டு போங்க அது ஏன்னா அதை வச்சே நீங்கள் மார்க் வாங்கலாம் இது சிலாஜிசம் உங்களுக்கு பேங்க்கு எழுதுனவங்களுக்கு தெரியும் சிலாஜிசம் எப்படி போகணுன்னு நான் சொல்லிடுறேன் சும்மா சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸு ஆல் சேர்ஸ் ஆர் ப்ளூ பல்பா ஓகே பல்பு சம் பல்பார் டியூப் லைட்டுன்றாங்க ஓகேவா இப்போ சம் டேபிள்ஸ் ஆர் டேபிள்ஸார் டியூப்லைட்ஸான்னு கேட்குறாங்க டேபிள்ஸ்க்கும் டியூப் லைட்டுக்கும் லிங்கே கிடையாது மேபி தான் இது கிடையாது சம் பல்ப்ஸ் ஆர் சேர்ஸு சம் பல்ப்ஸ் ஆர் ஆச்சு ஆல் பல்ப்ஸ் ஆர் சேர்ஸ்ன்றாங்க இல்லை ஆல் பல்ப்ஸ் ஆர் சேர்ஸ்னால் எப்படி இருக்கணும்னா இங்கே பல்பு இங்கே சார் இப்படி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வேலையே இன்னொரு ரவுண்டும் போட்டுருங்க இப்படி போட்டு இப்படி இருக்கலாம் பட் இப்படி போட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நெய்தர் ஒன் ஆர் டூ ஃபால்ஸு ஓகேவா அடுத்தது போயிடுவோம் இது ஒரு அல்ஜி பிரசம் தான் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற மாதிரியான சம் இது இந்த மாதிரி கொடுத்து கேட்குறது இது எப்படின்னா ஆக்சுவலாக நார்மலாக எவ்வளோ பண்ணுவாங்கன்னா டிவைடட் பை எக்ஸ் ரெண்டு பக்கமும் போட்டு போடுவாங்க பட் அப்படி போட்டிங்கன்னா இதில் வரல அதனால தான் எனக்கு மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நான் போட்டு அப்படி ட்ரை பண்ணி அப்புறம் இதாச்சு எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒன்னை காமன் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு வரும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிறது தான் டினாமினேட்டர் டிமிரேட்டரில் 2x எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் அடிச்சிட்டிங்கன்னா டூ எக்ஸ் x பை வரும் இப்போது இதை எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள் மேலேயும் கீழேயும் டூ எக்ஸ் பை எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஒன் பை இந்த ரெண்டு போய்டுமா போயிடுமா இங்கேயே போட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் இங்கே மேலே டூ தான் இருக்கும் ஓகேவா நியூமரேட்டரில் டூ மட்டும் இருக்குது இதை விட்டுருங்க இப்போ நம்ம இங்கே வரலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை வருது ஓகேவா இதான் ஸோ டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அல்ஜிபுரா யூஸ் ஆகும் ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ என்ன இருக்குதோ இப்போ நம்ம எம்முன்னு வச்சுட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எச்சி சாரி ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ இது எப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன வருதுன்னு சொல்கிறேன் நான் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூன்னு வரும் சரியா இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இதை நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன் இதையும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படி பண்ணால் இது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி சி ஓகேவா இதான ஃபார்முலா இங்கே ஏக்கு பல எக்ஸும் பி பல ஒன் பை எக்ஸும் சப்ஷேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும் டூ இன்டூ எக்ஸ் இன்டூ ஒன் பை எக்ஸுங்கிறது டூ தான்

நார்மலாக ஒரு ஸ்கொயர் இருக்கணும் அந்த ஸ்கொயர் கூட ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க அப்போ தான் சிக்ஸு அப்போ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருக்கலாம் இல்லைனா ஃபோர் இருக்கலாம் இது ரெண்டுத்துக்குள்ளே இருந்தால் தான் இது வரும் அப்போ ஃபோர் இருக்குது ப்ளஸ் டூ போட்டால் சிக்ஸ் வந்துடுதேன் அப்போ ஃபோருங்கிறது எப்போ வரும் டூவாக இருக்கும் போது தான் அது ஸ்கொயர் ஓகேவா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு டூ போட்டிங்கன்னா தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்னு வரும் இப்போ இங்கே டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது ஸோ டூ பை டூ ஈக்குவல் டூ ஒன் இந்த ஆன்சர் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக பேசிக்லேருந்து சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் இது ரிவிஷன் கிளாஸ் தான் தான் உங்களுக்கு எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே ஈஸியாக கண்டிப்பிடுச்சிடலாம் டேரக்டாக ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் எல்லாம் நான் தெரிஞ்சுருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் மாதிரி தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் ஏபிசி இன்வெஸ்ட் இன் அ பிஸ்னஸ் இந்த ரேஷியோ இது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் நான் அவங்களுக்கு பேசிக் கிளாஸ் எடுக்காமல் இதை எடுத்தால் அவங்களுக்கு சுத்தமாக புரியாது ஏர்லே டிக்சன் அவர் தான் கண்டுபிடிச்சார்ன்றாங்க அப்புறம் ஆஸ் பேர் த லேட்டஸ்ட் போஸ்ட் பப்ளிஷ் பை டீப் நாலேஜ் குரூப் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த சேஃப் கண்ட்ரி இந்த வேர்ல்டு வென் இட் கம்ஸ் டு கோவிட் நைன்டீன் சுவிட்சர்லாந்து தான் சேஃப் கண்ட்ரியாக கேபிட்டல் பர்ன் சுவிஸ் ரேங்க் இது நீங்கள் போட்டுருவீங்க இதுவும் நீங்கள் போட்டுருவீங்க டேரக்ஷன்ஸ் சம்ஸு பிச் பர்சனாலிட்டிஸ் மென்ஷன் த புத்திஸ்ட் டெக்ஸ்ட் மிலிண்டோ பேன்ஹோ நாகசேனான்றவர் தான் மிலிண்டோ பேண்டோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் முடிஞ்சால் படிங்க அப்படி இல்லைனா வேண்டாம் அப்புறம் என்ன சர்டின் கோட் லாங்குவேஜ் இதை இப்படி எழுதியிருக்காங்கன்னா ஸ்பெக்டேட்டர் எப்படி எழுதியிருக்காங்க இப்போ இங்கே ரெண்டு ஏ இருக்குது இங்கேயும் ஏக்கு எயிட் தான் கொடுத்துருக்கோங்க டீ கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபோர் தான் கொடுத்துருக்கோம் அப்போ ஏ டிக்கு எல்லாத்துக்கும் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னா அதே இங்கேயே போட்டால் போதும் ஃபஸ்ட்டு எஸ்ஸு எஸ்ஸுக்கு ஜீரோ இருக்குது ஜீரோ ஸோ இந்த ஆப்ஷன் தப்பாகிடுச்சு அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆப்ஷன் இது பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சது விச் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி இன்க்ளூட் இந்த டர்ஷியரி செக்டர் கேனாட் பி இன்க்ளூடட் சாரி எக் டர்ஷியரி எக்டர்னா என்னென்னா ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல இருக்கிறது தான் சரியா ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் ப்ரைமரி செகண்ட்ரி டர்ஷியரின்னு இருக்குது இல்லையா டர்ஷியரிங்கிறது சாரி சர்வீஸ் செக்டர்ஸ் தான் டர்ஷியரில் வரும் பேங்கிங் ஒரு சர்வீஸ் செக்டார் டியூஷன் வந்துட்டு ஒரு சர்வீஸ் தான் ஒர்க்கிங் அண்ட் கால் சென்டர் ஒரு ட சர்வீஸ் தான் பட் பி கீ கீப்பிங் இஸ் அ ப்ரைமரி செக்டர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர் பூபேஷ் பகல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டென் ஆர்டிகல்ஸ் ஆ இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்டில் நான் சொல்கிறேன் சிம்பிளாக முடிச்சிடலாம் சரியா டென் காஸ்ட் ப்ரைஸ் டென் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டென் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் ஆர்டிகல்ஸுன்றாங்க இப்படி இருக்குது ஓகேவா சாரி க்ராஸாக எழுதுறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் சரியா இப்படி இருக்கப்போ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இது த்ரீ பை டூவா டூ பை த்ரீனு வரும் ஓகேவா அதாவது செல்லிங் ப்ரைஸ் ரெண்டு ரூபா காஸ்ட் ப்ரைஸ் மூன்று ரூபா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இது லாஸாக இருக்கனால த்ரீ மைனஸ் டூ த்ரீ மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் விச் இஸ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு தான் இதே ஸ்டெப்பு நீங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபாலோ பண்ணால் போதும் இது இதை பாருங்கள் இந்த செம்லியே நாலு கேட்டாங்க நாலு நாலு அஞ்சு வந்திருக்குமா அஞ்சு கேட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் இதுவும் சிஏஎஸ்ஐ தான் அதாவது ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ இயர் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் போனால் எயிட் பர்சன்டேஜ் போட சொல்லியிருக்கோங்க ஸோ நம்ம செவன் இயர்ஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஃபை இந்த ப்ரின்ஸிபல் பி இன் டூ 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 இன்டூ ஃபோர் பை ஹண்ட்ரட் சரியா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு அப்புறம் பி இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சா மிச்சம் இருக்கிறது டூ இயர்ஸ் தான் டூ இயர்ஸுங்கும்போது பியாண்ட் ஃபைவ் இயர்ஸ் எவ்வளோ வேணாலும் ஓகே இப்போ டூ இயர்ஸ் தான் பி இன் டூ 2 into எயிட் பர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் விச் இஸ் ஈக்குவல் டு செவன் எயிட்டின்றாங்க இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் பி டிவைடட் பை ஹண்ட்ரட் வரும் செவன் எயிட்டி தேர்ட்டி நைனில் டூ டைம்ஸு செவன் டுவெண்ட்டி டைம்ஸு ஸோ பிஇஸ் ஈக்குவல் டு டூ ஓகே இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் பாருங்க 1 மினிட் த்ரோணாச்சாரி அவார்டு வந்து கோச்சஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் கீழே கொடுத்துருக்காங்க இது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லேருந்து கேட்பாங்கன்னு நான் சொன்னேன்னா கம்ப்யூட்டர்லேருந்து கேட்பாங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் அது வந்துடும் இப்போ மட்டும் இல்லை டயர் டூக்கும் கேட்பாங்க கம்ப்யூட்டர்லேருந்து என்னைக்கு அமுத்துனா எங்கே போகும் சார் அதுதான் கேள்வி ஃபைலு டாக்குமெண்ட்டுங்கிறதெல்லாம் பேராகிராஃபு வேர்ட்லேயே வராது அதாவது வேர்டுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸில் வராது பேஜாக லைனான்னு கேட்குறாங்க லை தான் வேர்ல்டு வார் டூ மெமோரியல் மியூசியம் ஆர் சின்ன கிரேட்டட் இன் சாங்லாங் ஓகேவா சாங்லாங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது பேமா காந்து தான் க சீஃப் மினிஸ்டர் கவர்னர் பிடி பிஷ் பிடி மிஸ்ரா இது ஆவரேஜ் தான் சேம்னா அப்போ சொன்ன மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் டோட்டலில் பண்ணி டிவைடட் பை டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெல் போட்டிங்னா வந்துடும் ஹூ த பப்ளிகேஷன் டைட்டில் இதெல்லாம் பார்த்து வச்சுக்குவோம் அப்புறம் இந்த இது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர்ஜுக்கல் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது நான் பாருங்கள் கிட்டத்தட்ட சிக்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துட்டேன் இது நான் முடிச்சுட்டு போயிட்டு த்ரீ மினிட்ஸில் போயிட்டு கடைசியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் இது வந்து அட்டன் பண்ணேன் செக் பண்ணி வந்து ஒவ்வொன்றே செக் பண்ணி இதை அட்டன் பண்ணேன் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பட் நான் இங்கே மார்க்லாம் பண்ணல நான் டேரெக்டாக அப்படியே தேடி ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு இந்த செம் ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா நான் தப்பாக போட்டேன் ஃபஸ்ட்டு அதனால் திரும்ப வந்து செக் பண்ணேன் இது என்னென்னா டைரெக்டாக நீங்கள் ஃபார்மில் படி ஏ ப்ளஸ் பி இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி வருதா ஃபீக்வல் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதே மாதிரி இது மூணுத்தையும் ஆட் பண்ண மூணுத்துக்கும் அந்த மாதிரி பிரித்து எழுதிடுங்க பிரித்து எழுதிட்டிங்கன்னா டூ பிசி இந்த மாதிரி எல்லாமே வரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன வரும்னுட்டு சொல்கிறேன் டூ ஏ ஸ்கொயர் அதாவது ரெண்டு ஏ இருக்கும் கண்டிப்பாக சி இருக்கா ரெண்டு பி இருக்கா ரெண்டு சி இருக்கா அப்போ டூ இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ பிசி டூ சிஏ இங்கேயும் மூணு டூ இருக்கா ஸோ டூ எடுத்துருங்க ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ சி ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கோம் தேர்ட்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு தேர்ட்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கோங்க இங்கே சி ஸ்கொயர் ஆட் பண்ணி ஏ ஸ்கொயர் ஆட் பண்ணி பி ஸ்கொயர் ஸோ இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்துடும் இங்கே டூ ஏ ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் டூ ஸ்கி டூ சி ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ இஸ் ஈக்குவல் டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் ஒரு வேல்யூ வரும் எவ்வளோ வருது இங்கே சிக்ஸ்டி இங்கே எயிட்டி ஒன் வருது ஓகேவா இது என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோ ஹோல் ஸ்கொயர் is equal to எயிட்டி ஒன் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என்ன ரூட் எயிட்டி ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் நைன் இதுதான் ஆன்சர் இங்கே நைன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் ஆன்சர் அடுத்து இது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்துட்டு நான் displacement கொடுத்தேன் ஜீரோ தான் ஆன்சர் ஓகே

என் நார்மலாக இப்படி தானே எடுத்துப்பீங்க ஒரு டேங்க்கை டென் ஹார்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா அப்போது அதோட டைம் வந்துட்டு ஒன் பை டென்னு எடுத்துப்பீங்க சரியா ஒன் ஹவரில் அதோடய ஒர்க்கு ஒன் ஹவரில் ஒன் பை டென்த் ஆஃப் டேங்க் ஃபில் பண்ணும் மைனஸ் ஒன் பை எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் ஏன் இங்கே மைனஸ் போட்டேன்னா இன்னொரு பா லீக் இருக்குது பாட்டமில் லீக்குங்கும் போது மைனஸ் முன்னாடி வந்துடும் இது ரெண்டும் ஆட் பண்ணால் டுவெல் ஹார்ஸ் எடுக்குது டென் ஹார்ஸில் ஃபில் பண்ண வேண்டியது லீக்னால டுவெல் ஹார்ஸ் எடுக்குது அப்போது இங்கே மைனஸ் ஒன் பை எக்ஸ் போட்டுக்கிறேன் அப்போது ஒன் பை சிக்ஸ் இஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன் பை டென் மைனஸ் ஒன் பை டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் சரியா இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி ஒரு ஒன் பை சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இந்த எக்ஸுங்கிறது தான் தனியாக ஒரு லீக் மட்டும் எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் எம்டி பண்ணணும்னா சிக்ஸ்ட்டி ஹார்ஸ் ஓகேவா ஆன்சர் எடுத்து போகலாம் இந்த சம்னா நான் தப்பாக போட்டேன் இல்லையா இது கேர்லெஸ் தான் என்ன உங்களுக்கே இது எயிட் பக்கெட்ஸு ஃபைவ் மக்ஸுன்னா இது ஏ போட்டிருப்போம் பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ரெண்டு இக்குயேஷன் சால்வ் பண்ணால் எக்ஸ் ஒய்க்கு கிடச்சிடும் அந்த எக்ஸ் ஒய் எடுத்து இதில் சப்ஷூப் பண்ணணும் நான் எல்லாம் பண்ணிட்டேன் பட்டு ரெண்டுத்தையும் கடைசியாக நைன் பை ஃபோர் சரி நைன் ஃபோரையும் மாற்றி சப்ஷூப் பண்ணிட்டேன் நைன் இன்ட்டு டூவும் த்ரீ இன்ட்டு ஃபோரும் போட்டேன் அடுத்து போகலாமா விச் ஷெட்யூல் டீல்ஸ் வித் த லொக்கேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதை நான் தப்பாக எழுதியிருக்கேன் ஃபிஃப்த் ஷெட்யூல்ட்டு ஃபோர்த் ஷெட்யூல் ஓகே இந்த ஷெடியூல்ஸ்லாம் படிச்சிடலாம் அதெல்லாம் ஈஸி தான் படிக்கிறதுக்கு படிச்சுடுங்க விச் ஆர் த ஃபாலோயிங் ஹைட்ரோ கார்பன் இஸ் டேம்னஸ் ஃப்ரூட் ட்ரை பண்ணிங்க சேத்திலேன் ஓகே கெமிக்கல் ஃபார்ம்லாம் எதுவும் கெமிக்கல் ஃபார்ம்லவும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க ப்ரோப்பியன் கேஸ் இஸ் கால்ட் எல்பிஜி இது அப்புறம் மீத்த என்ன என்ன எல்லாம் பார்த்துக்கோங்க ஹூம்த ஃபாலோயிங் வர்ஸ் த ஃபர்ஸ்ட்டு யூஸ் த டர்ம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஜான் மார்ஷல் அப்புறம் இது மேலே சொன்ன மாதிரி தான் கோல் ஷுட் நாட் பி பர்ன்ட் இன்ட் க்ளோஸ் ரூம் கோல் ரிலீஸஸ் காபம் ஆமாம் இதுவும் ஃபேக்ட் இதுவும் ஃபேக்ட் ரெண்டும் உண்மை தான் இது ரெண்டுத்தையும் தீயும் பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம பேர்ன் பண்ணக்கூடாதுன்னா கார்பன் மோனோக்சைடு இது பண்ணும் அதனால் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன் கொடுத்துருக்கேன் கேப்டல் ஆஃப் நைஜீரியா அபுஜா அப்புறம் நூர் சுல்தான்கிறது கசகஸ்தானோட கேபிட்டலாம் லாபாஸ் அஸ்கியோட வந்துட்டு பொலிவியோட கேபிட்டலாம் கேபிட்டல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோன்னா வச்சுக்கோங்க இது மாதிரியும் ரெண்டு சம் கேட்டிருக்காங்க சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் டூனால் இது டுவெல்னா இது வரும்னு இருக்காங்க சிக்ஸுங்கிறது டூ ஒன் ஃபைவ்னா சிக்ஸோட கியூப் ஒன் டூ ஒன் சிக்ஸு மைனஸ் ஒன் போட்டிருக்காங்க சேம் கே டுவெல்லோட கியூபு மைனஸ் ஒன் வாலிபால் இஸ் ரிலேட்டட் டு பாயிண்ட்ஸ் எஸ் ஃபுட்பால் இஸ் ரிலேட்டட் டூ இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஹூ அமங்க் த ஃபாலோயிங் சர்வ் அஸ் த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இது தெரியாது அருண் ஷௌரியா ஓகே கேஆர் பூரி வாஸ் த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ டூரிங் த பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி அப்புறம் எல்லாருமே இருந்திருக்காங்க அருண் ஷௌரி தவிர ஓகே ஹூன் வந்துட்டு பைஃபோக்கல் கிளாஸஸ் பெஞ்சமின் ஃப்ராங்க்லேருந்து தான் பைஃபோக்கல் கிளாஸஸ் இன்வெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்வென்ஷன்லேருந்து ரெண்டு கொஸ்டின் நீங்கள் வந்திருக்கு இதையே நம்ம அனாலிசிஸோடு கம்பேர் பண்ணுவோம் ஓகே இப்போ இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிறது அனலிசிஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் ஆமாம் இதை நான் சொல்லணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீனும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்புறம் அதில் உள்ள வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கேட்பாங்க சரியாக போன டைமும் அது கேட்டிருக்காங்க டயர் சாரி செகண்ட் ரவுண்ட்லேயும் அது கேட்டாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் அந்த இதெல்லாம் வர மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்டாண்டர்ட் டிவியஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரிலாம் ஓகே ஒரு சம்தான் வரும் பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இது ஒன்று ரயில்வேயில் மட்டும்தான் நான் இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸாக பார்த்துருக்கேன் எக்ஸப்ட் டிஎன்பிசி டிஎன்பிசியில் வந்திருக்கும் அது போக இப்போ தான் பார்த்துருக்கேன் ரயில்வேயில் ரயில்வேல இஃப் ருப்பீஸ் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இஸ் டிவைடட் பிட்வீன் ஏபிசி இந்த ரேஷியோ இதுக்கு நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போட்டுடலாம் நார்மலாக இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இதை ரேஷியோவை கண்டுபிடிங்க இப்படியே போடலாம் பட் இதுக்கு எல்சியம்லாம் எடுக்கணுன்றனால ஃபஸ்ட்டு எல்சியம் எடுத்திங்கன்னா ஃபோர் த்ரீ டூ கல்சியம் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை டூ எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி ஃபோராக மல்டிப்ளை பண்ணுறேன் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை த்ரீ இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபோர் போட்டிங்கன்னா இது எவ்வளோ வருது டுவெல் இஸ் டூ எயிட் இஸ் டூ சிக்ஸுன்னு இருக்கா கரெக்டாக இப்போது கேட்டிருக்கிறது பியோடது டோட்டல் பார்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் பார்ட்ஸ் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா எயிட் பார்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா இதான் ஆன்சரு நீங்கள் எக்ஸின்னு வச்சுக்கலாம் நீங்கள் இதை இதை மல்டிப்ளை அஜி அடிச்சு விட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் எயிட் இன்ட்டு த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அது ஆன்சர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் டன் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நோபல் கிளாஸஸ் ஓகே பாருங்கள் அது ரேடான் ரேடான் தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த செம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு டி எயிட் வி எஃப் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் எஸ் டுவெல் பி ஜேஎஸ் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் ஏ டூ எம் அந்த மாதிரிலாம் எழுதிருங்க எண்டு ஈசெட்லாம் எழுதிட்டு இது போட்டிங்கன்னா உங்களால் இந்த மூணுத்துக்குள்ளேயே உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் இன்னொன்று எப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டீலேருந்து மட்டும் எழுதி காமிக்கிறேன் சரியா டிஎஃப் ஜிஎச்ஐ ஜே ஓகேவா இப்படி இருக்குது இப்போது இந்த டிக்கும் இந்த எஃப்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒரு லெட்டரு இந்த எஃ்க்கு ஹெச்சுக்கும் ஒரு லெட்ரு அந்த மாதிரி தான் அப்போ பேட்டன் போகுது அப்போ ஜேக்கு அப்புறம் எல் வரணும் ஓகேவா எல் வந்துடுச்சு அப்புறம் அதே மாதிரி வீக்கும் எஸுக்கும் பாருங்கள் பீக்கும் எம் எஸ்ஸுக்கு பீக்கும் பீக்கும் எமுக்கும் அது அப்படியே பின்னாடி வரும் ஸோ எம் இங்கே இருக்கும் கேல சாரி ஜே ரெண்டு லெட்டர் தள்ளி வருது அப்போ ஜேல முடியும் அந்த மாதிரி இது இங்கே எப்படி பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடும் நம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டை இன்டூ த்ரீ பண்ணியிருக்காங்க அப்புறம் டிவைடட் பை டூ பண்ணியிருக்காங்க மறுபடியும் டுவெல் இன்டூ த்ரீ பண்ணியிருக்காங்க அப்புறம் டிவைட் பை டூ தான் வரும் ஸோ அந்த மாதிரி ஓகேவா செவன்ட்டி ஃபைவ் வந்துட்டு நம்ம ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இந்தியன் லேக்ஸ் ஸோ லமோ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க சிக்கிமில் இருக்குது ஓகேவா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள் லொகேட்டட ரியாலிட்டியூட் ஆஃப் இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஹோஸ்ட் அண்ட் ஆன்லைன் செஸ் டோர்னமெண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் சிஎம் கோவிட் நைன்டீன் ரிலீஃப் ஃபண்ட் இவங்க ரெண்டு பேர் யுனைடட் கர்நாடகா செஸ் அசோசியேஷன் கர்நாடகா யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே விச் ஆர் த ஃபாலோயிங் அஸ் ரெக்கமெண்டட் ஒன்லி ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபாலிமாஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் நோவல் கருணா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது ஐசிஎம்ஆர் ஓகே ஐசிஎம்ஆர் தான் டூ ட்ரெயின்ஸ் விச் ஆர் ட்ரெயின்ஸ் எம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல ட்ரெயின் சம்ஸ்லாம் டைம் டிஸ்டன்ஸில் தான் வரணும் வரும் அது அந்த இதில் தான் நம்ம இதுலேயும் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம் இது கண்டிப்பாக கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது டை ட்ரெயின் சம்ஸ்லாம் ஓகே ஆர்எஸ்எக் நீங்கள் கிராஜுவேஷனுக்கு படிக்கும்போதே இதெல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டிங்க இப்போயே ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக வரும் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் இங்கே இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை மீட்டர் பர் செகண்டை மாற்றணும் அது மஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க ஃபைவ் பை எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை எயிட்டீன் போட்டிங்கன்னா இதுலேயும் இது போகும் த்ரீ ஃபோர் டைம்ஸ் இதில் இது த்ரீ டைம்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வரும் மேலே த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ டென் டென் செகண்ட்ஸ் ஓகே அண்ட்ர்த பால் ஸ்ரமிக் வித்யா யோஜனா சில்ட்ரன் பிட்வீன் விச் ஏஜஸ் வில் பி கிவன் மந்த்லி அண்ட் இயர்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன் இதுவும் ஒரு ஜிகே தான் எயிட் டு எயிட்டீன் இயர்ஸ் இருக்கவங்களுக்கு தான் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இயர்லி கொடுக்குறாங்க ஓகே இது போட்டிருங்க இசட் ஈக்குவல் டு ஒன் கேட் இஸ் இக்குவல் டு ஃபிஃப்டி செவன் பிஆர்இஸ் ஈக்குவல் டு என் கொடுத்துட்டாங்க அப்போ என்னென்றதை போட்டிருக்க மாதிரியே இங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஏ டு எம் ஏ இசெட் என் டு இசட் இங்கே என் வச்சுக்கோங்க இங்கே இசெட் வச்சுக்கோங்க இசெட்டுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒன்று ஓகேவா நம்ம கொடுத்தபடி இதை நீங்கள் இப்படி தலையில் எழுதிக்கோங்க சிக்கு ஆப்போசிட் லெட்டர் டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டீக்கு ஆப்போசிட் லெட்டர் ஜி அப்படி பார்த்திங்கன்னா டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் செவன் ஸோ ஃபிஃப்டி செவன் ஸோ ஆப்போசிட் லெட்டர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணால் வருது அப்போ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எழுதியிருந்தேன் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இட்டு சோல்டு இந்த மாதிரி சம்ஸு மார்க்கெட் ப்ரைஸ் சம்ஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அதிகம் கேட்கக்கூடியது அப்படி இல்லைன்னா டேரக்ட் சம்ஸாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஓகே மார்க் ப்ரைஸ் இருக்குது செல்லிங் ப்ரைஸ் இருக்குது ப்ராஃபிட் வந்துட்டு நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா அப்போது என்னென்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் profit profit amount is equal to selling price profit அமௌண்ட்டுங்கிறது நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சரியா ஸோ நீங்கள் இப்படிலாம் போட்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா முடிச்சிடும் அதுக்கு தான் ஃப்ராக்ஷன் கற்றுக்கணும் நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ into ஒன் பை லெவன் ஃப்ராக்ஷனில் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ போட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா இப்போது என்ன கேட்டிருக்காங்க மார்க் ப்ரைஸ் வந்துட்டு த த ஆர்ட்டிகல் வாஸ் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க சரியா அப்போ டிஸ்கவுண்ட்னா இது எக்ஸுன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னா என்னென்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக மிச்சம் இருக்கிறது சிக்ஸ் தௌசண்ட் ஸோ தட் இஸ் ஒன் பை ஃபைவ் போக மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஒன் பை ஃபைவ் பார்ட்ஸ் போயிடுச்சின்னா மிச்சம் ஃபோர் பை ஃபைவ் பார்ட்ஸ் இருக்கும் ஓகேவா அப்போது எக்ஸ் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் ஒன் பை ஃபைவ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் விச் இஸ் ட்வெண்ட்டி பெர்ன்டேஜ் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை ஃபைவ் ஓகே ஃப்ராக்ஷன் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் இதை போட்டிங்கன்னா இது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் இது வந்து மல்டிப்ளை பண்ணால் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சான்ஸரு ஓகே இது ஏஜ் தான் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படின்னு பாருங்கள் இவ்வளோ இது படிச்சுட்டு பெரிய சம் கால்குலேஷன் டைம் கடைசி டைமில் இருக்கப்போலாம் இதை அட்டன் பண்ணிக்கலாம் ஃபோர் இயர்ஸ் எகோ த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் வாஸ் த்ரீ டைம்ஸ் த ஃபாதர்ஸ் ஏஜ் அட் தட் டைம் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சார் கேட்குறாங்க சரியா சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் வந்துட்டு தேர்ட்டி எயிட் இயர்ஸ்ன்றாங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் தேர்ட்டி எயிட் வருது அப்போது கண்டுபிடிக்கல ஸோ செகண்ட் இயரில் போங்க ஃபோர் இயர்ஸ் எகோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ச ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுறதா இது இந்த செம் போயிட்டிங்கன்னா டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஃபோர் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டென் மைனஸ் ஃபோர் போட்டிங்கன்னா சிக்ஸ்த்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்ன்னு வருதா பட் இங்கே என்ன கேட்குறாங்க ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் வாஸ் த்ரீ டைம்ஸ் த ஃபாதர்ஸ் ஏஜ் அட் த டைம் அதாவது ஃபாதர்ஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் அகோ ஒன்று இருக்கும் சரியா சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் ஏன்னு வச்சுக்கலாமா ஏ இன்டூ த்ரீ தான் இவங்களோட ப்ராடெக்டுன்றாங்க அதாவது ஃபாதர்ஸ் ஏஜ் ஏனால் சன்னோட ஏஜ் த்ரீயாக இருக்கணும் ஓகே த்ரீ தான் சன்னோட ஏஜ் த்ரீ தான் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க அப்போது இதில் ஃபோர் எதாவது மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் த்ரீ இதை மைனஸ் பண்ணால் தான் தெரிய வருது அப்போ இதுதான் ஆன்சர் கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவிலேஸ் வந்து ஸ்கின் தான் கேன்சர் கொண்டு வரும் அப்புறம் இது ஃப்ராக்ஷன் இந்த ஃப்ராக்ஷன்லாம் நீங்கள் போட்டுருவீங்க இதுவும் இன்னொரு ரீ அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் சார்டைனா டைப் ஆஃப் ஃபிஷ் டியூப் லைட்டு ஜென்ரேட்டர் ரெகுலேட்டர் அப்போ சேர்டைனா தப்பு அப்படின்றாங்க இதுவும் ஒரு க்யூப் தான் லெவன் கியூப் இது சொன்ன இல்லையா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் க்யூப் மைனஸ் ஒன்று இது போட்டுருவீங்க the following த the electrical resistance of a conductor does நாட் டிபெண்ட் on so ஆர் is dependent on நேச்சர் ஆஃப் கண்டிஷன் நேச்சர் ஆஃப் conductor ஃபிசிக்கல் கண்டிஷன் dimension பட் நாட் விஐ ஓகே சுப்ரீம் கோர்ட் ரைட் இஷ்யூ இது தேர்ட்டி தான் இதில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கோங்க பால்ட்டியில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்லாம் இது அதே ஹை கோர்ட்டுக்கு டூ டுவெண்ட்டி ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி நைன் த பார்லிமெண்ட் மே எம் பர் த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ ரிட்ஸ் அதர் தன் தோஸ் மென்ஷன் இன் ஆர்டிகல் ஸோ இட் ப்ரொவைட்ஸ் பவர் டு த பார்லிமெண்ட் ஒன்லி பட் த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் ரிட்ஸ் ஓகே ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி நைன் படி பார்லிமெண்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரைட் இஷ்யூ பண்ணும் ஓகே ரிட்ஸ் சாரி இது நீங்கள் இதை சால்வ் பண்ணி இது பண்ணும் ரீசனிங் இதுவும் ஒரு ரீசனிங் தான் அதில் இருக்கிறதே தான் எயிட்டி நைன் நைன்ட்டியில் கேட்டிருக்காங்க சேம் இதுவும் ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பசில் டெஸ்ட் மாதிரி இதெல்லாம் ஈஸி தான் நீங்கள் போட்டுடலாம் ஓகே தெரிலன்னா சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி ஒரு சில சம்ஸ் அப்புறமே உங்களுக்கு எடுத்து சொல்லித்தரேன் இதுவும் ஒரு ரீசனிங் தான் இது ப்ளட் ரிலேஷன் கொஸ்டின் இது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க பட் அவ்வளோலாம் கேட்கல டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் சிம்பிளாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் கேட்டுருக்கோங்க இது ஹையர் இது லோவர் கொஸ்டின் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகே லாஸ்ட் கொஸ்டின் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓஏ ஹோட்டல்ஸோட நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னு கேட்குறாங்க ஸ்டீவ் அல்பர்ட் ஓகே தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக டைம் எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் வேணா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இதை கொடுத்த எல்லாமே வேலிடான இது கொஸ்டின்ஸ் தான் இதே கொஸ்டின்ஸு நாளைக்கு நான் அனாலிசிஸோடு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் சரியாக இந்த மாதிரி எத்தனை கேட்டிருக்காங்கன்னு ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே இந்த மாதிரி தான் கேட்குறாங்க மார்க் டெஸ்ட் ஒர்த்து தான் அப்படின்னு நான் இந்த மார்க் டெஸ்ட்டுக்காக சொல்லலை நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஏன்னால் மோஸ்ட்லி மார்க் டெஸ்ட்டுன்னு ஆன்லைனில் கொடுக்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயருக்கு இது கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க சும்மா நம்ம ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் ரேண்டமாலாம் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொடுக்காது தான் ஓகே ஸோ அது இது பண்ணிக்கோங்க மார்க் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அது போக டுவெண்ட்டி த்ரீ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் இருக்குது தனியாக ஸோ இது எல்லாமே எழுதிக்கோங்க இதை பாருங்கள் சிக்ஸ்டி பாயிண்ட் சிக்ஸ் நைன்னா அனலிசிஸ் பாருங்கள் இதெல்லாம் ஏன் அனாலிசிஸ்லாம் காமிக்கிறேன்னா இது நம்ம ஒரு மைண்ட் நாலேஜுக்கு தான் இப்போ நான் செவன்ட்டி வாங்கினது செவன்ட்டி அட்டன் பண்ணியிருக்கிறேன் எஸ்சி எஸ்டி கட் ஆஃபுக்கு இது போதுமானது பட் நான் ஜென்ரல் கொடுக்குறேன் பாருங்கள் செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் இருக்கணுன்றாங்க சரி ஓகே நான் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நான் கம்மியாக இருக்கேன்னா இங்கே பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் டூ அதாவது ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இந்த டெஸ்ட்டை இந்த பர்டிகுலர் மார்க் டெஸ்ட்டை அதில் நான் பதினெட்டாயிரத்து ரேங்க்கு அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை பேருக்கு இந்த மார்க் கூட வரலன்னு பாருங்கள் நான் இத்தனைக்கும் ஒன் மந்த் கழித்து நான் ஒரு டச் கூட இல்லாமல் டேரெக்டாக நான் மார்க் டெஸ்ட் எழுதினது என்னால் இது எழுத முடியுதுன்னா நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக இது கிளியர் பண்ண முடியும் அக்யூரஸி ரொம்ப முக்கியம் நைன்ட்டிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாதான் சொல்கிறேனே நீங்கள் இதை பார்க்குறீங்களே நான் கடைசியாக நான் இந் இன்னிலேருந்து நான் நிறைய இல்லைனாலும் நான் டெஸ்ட் எடுக்கிறேன் கடைசியாக ஒரு எயித்து இல்லை நைன்த்து அந்த நைன்த் ஜனவரி அந்த டைமில் நான் உங்களுக்கு கடைசி மார்க் டெஸ்ட் எடுத்து காமிக்கிறேன் அப்போ என்னோடய மார்க்கு பாருங்கள் அக்யூரசி பாருங்கள் அட்டம் பாருங்கள் இதை விட கண்டிப்பாக அதிகம் இருக்கும் அதுதான் மார்க் டெஸ்ட்டோட ஒரு ரியாலிட்டி ஓகே இந்த மார்க் நான் டெஸ்ட் புக்காக நான் பேசவே இல்லை சரியா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது இவங்க நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லவே போகிறதில்ல ஒரு மார்க் டெஸ்ட் ஏதோ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறதை விட இப்படி ஆன்லைனில் பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் கீழே ஆன்சர்ஸும் கொடுத்தாங்க நீங்கள் எதில் ஸ்ட்ராங் எதில் வீக்கு எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க சரி நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் இல்லைனாலும் டைமிங்கு அண்ட் அட்டம்ப்டையும் ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இங்கே அனாலிசிஸ்ஸை நான் நாளைக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஓகே அண்டர்ஸ்டாண்டாக அண்டர்ஸ்டாண்டபிளாக அப்படின்னு அப்படி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு உங்களுக்கு புரிஞ்சுது ஓகே இது மாதிரி கண்டினியூ பண்ணுங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கிறதுக்கு தெளிவாக சொல்றதுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்